மனிதராக இந்த பூலோகத்துல பிறந்து வளர்ந்து இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைத்த ஒரு பாக்கிய சக்திகள் மகா சக்ராசனம் எல்லாம் அவங்களுக்கு எழுந்தி இறைவனுடைய அருளாக ஆசீர்வாதம் பெற்று நிறைய பக்தர்கள் தொடர்ந்து அவரை தரிசனம் செய்து அவரை நினைத்து பிரார்த்தனை இருந்தாலே எல்லா காரியங்களும் சித்தியாகும். ஆனால் தர்மத்தின் வழிப்படியாக இருக்கணும். குருவிடம் சித்தரிடம் இறைவனிடம் மகான் பாவரிடம் வீரமார்களிடம் யோகிமார்களிடம் ஞானமார்களிடம் சிவனடையார்கள் இவங்க கிட்டதான் தர்மத்தின் வழிப்படியாக இருந்தால்தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. தர்மத்திலிருந்து அதர்மத்துக்கு அவங்கள நினைத்து பிரார்த்தனை இருக்கிறதோ செய்துட்டா அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, மறைஞ்சி போயிடுவாங்க. இது உண்மையான விஷயம். மகான் பாவர்கள் இன்னமும் ஆத்மாத்தமாக இந்த லோகத்துல அடுத்த பிறவி வேண்டாம், அடுத்த ஜென்மம் வேண்டாம், இந்த சரீரம் வேண்டாம்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த லோகத்துல சாய்ராம் வந்து அந்த லோகத்துல கலியுகத்துல வாழ்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்து அவரை நினைத்தாலே போதும், அந்த இடத்துல அவர் இருப்பார். அப்படி ஒரு மகா குரு மகான் பாவரவர் வேளக்கிழமை குருவை நினைத்து பிரார்த்தனை இருந்து இரண்டு தீபங்கள் ஏற்றி குரு பாதத்துல ஒரு இரண்டு மலர்கள் போட்டு அவங்களுடைய பிரணநாமத்தை சொல்லிட்டு நீங்க செய்த பாவங்கள், அறியாத செய்த பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள் இதையெல்லாம் அமர்ந்து ஒரு ஐந்து நிமிஷம் அவரிடம் நீங்க சொல்லணும். இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், எனக்கு அறியாத செஞ்சிட்டேன், இல்ல அறிந்து செஞ்சிட்டேன், இதுல இருந்து எனக்கு விமோசனம் கிடைக்கும். அந்த விமோசனம் கிடைச்சாலும் அடுத்த அருளாக குரு அருள் அனுபவத்துல சொல்ற சாய்ராமன் காட்சி மூலமாக நான் இரண்டு முறை பார்த்திருக்கேன். முதல் முறையாக ஒரு சாய்ராம் கோவிலுக்கு என்ன அழைச்சாங்க. அந்த இடத்துல போயிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அமர்ந்து அவரை பார்த்துட்டு நான் வந்துட்டேன். எதுவுமே பிரார்த்தனை செய்யல, எதுவும் செய்யல. அதே போல அன்றைய காட்சி பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். அன்றைய காட்சி சாய்ராமுடைய முழு உருவம் நான் பார்த்தேன். அவரும் என்னிடம் எதுவும் பேசல, ஆனா அவர் ஆத்மார்த்தமாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக எனக்கு அற்புதமான காட்சி வந்தது. அது இன்னமும் என்னால மறக்க முடியாது. முழுமையான காட்சி அவ்வளவு அற்புதமா காட்டினார். சில பக்தர்கள் வீட்டுல நான் பார்க்கும் போது பூஜா அறையில சாய்ராம் படம் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. அவருக்கு ஒரு தனியான பூஜார தனியா இல்ல. அப்படி இருந்தாலும் நீங்க சுவாமி படம் எல்லாம் ஒரு பகுதியில வச்சாலும் குருவை ஒரு பகுதியில வைக்கணும். ஒரு சின்ன டேபிள் அந்த மாதிரி போட்டுட்டு குருவை வைத்து அவருக்கு ஒரு ரெண்டு மலர்கள் அவர் பாதத்துல போட்டு ரெண்டு விளக்கு ஏற்றுங்க. குருநாள் ஒவ்வொரு குருநாளும் பிரார்த்தனை செய்ய கண்டிப்பா சாய்ராம் உங்களுக்கு அருளும் ஆசீர்வாதமும்
வழிகாட்டலாக என்றுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. சாய்ராம் பற்றி நிறைய பேரிடம் நான் கேட்கும் போது அவர் அவ்வளோ அதிசயத்தை செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வேபார இடத்திலையும் பார்த்தீங்கன்னா சாய்ராம் இருப்பார். அவர் ஒரு வீட்டுக்கு மகான் பாபர். சாய்ராம், ராகவேந்தர், சித்தலிங்கேஸ்வரர், வீரபிரமேந்திர சுவாமி, அவங்க இந்த லோகத்துல இருந்து ஆத்மார்த்தமாக இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. குருவை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும். நீங்க நினைத்த காரியங்கள் சித்தியாகும். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. சிவாயே நம குருவின்.